ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால், ஒரு பெண் எந்த வயதில் உறவில் ஈடுபட வேண்டும். எப்போது ஒரு ஆணும் பெண்ணும் பூப்படுகிறார்களோ அப்போதே அவர்களது உடல் கொஞ்சம் கொஞ்சமாக உறவுக்கும் குழந்தை பெறுதலுக்கும் தயாராக தொடங்குகிறது. எத்தனை வயதில் ஒருவர் உறவில் ஈடுபட வேண்டும் என்பது கலாச்சார ரீதியாக பல கருத்துக்கள் இருந்தாலும், மருத்துவ ரீதியாக எப்போது ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ உடல் ரீதியாக மன ரீதியாகவும் உறவில் ஈடுபட தயாரோ அப்போதே அவர்கள் உறவில் ஈடுபடலாம். ஆனால் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, பெண்கள் இளம் வயதிலேயே கர்ப்பம் அடைவது பல பெரிய பிரச்சனைகள் அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தலாம். அதிலும் குறிப்பாக 18 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் உறவில் ஈடுபட்டு கர்ப்பம் அடைவதால் உடல் மற்றும் உள ரீதியாக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சமுதாயத்தால் அப்பெண் ஓரங்கட்டப்பட்டு அவமான சின்னமாகவே கருதப்படுவர். அதனால் இளம் வயதில் உடல் உறவையும் அதன் மூலமாக கர்ப்பம் அடைவதையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். 18 வயதுக்கு மேற்பட்ட திருமணம் செய்து கொண்டு தனது கணவனுடன் இல்லற வாழ்வில் ஈடுபட யாதொரு தடையும் இல்லை. மேலும் திருமணம் ஆகியிருந்தாலும் கூட 18 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் உறவில் ஈடுபடக்கூடாது. அப்படி தவறி உறவில் ஈடுபடும் போது உரிய பாதுகாப்பு முறைகளை கையாண்டு கர்ப்பம் அடைவதை தவிர்க்க வேண்டும். அதே போல் எத்தனை வயது வரை உறவில் ஈடுபட வேண்டும் என்பதிலும் கட்டுப்பாடு இல்லை. எத்தனை வயது வரை அவர்களால் முடியுமோ அத்தனை வயது வரை அவர்கள் உறவில் ஈடுபட முடியும். ஆனாலும் இளம் வயது பெண்களைப் போல வயதான பெண்களும் கர்ப்பம் அடைவதால் பல பிரச்சனைகள் அவர்களுக்கு உருவாகலாம். ஆகவே தங்கள் குடும்பத்திற்குரிய குழந்தைகளை பெற்றுக்கொண்ட பெண்கள் உரிய குடும்ப கட்டுப்பாட்டு முறையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு முன் உறவில் ஈடுபடுவதை தவிர்த்து ஒழுக்க நெறியுடன் வாழ வேண்டும். உரிய வயதில் திருமணம் செய்து கொண்டு இனிதான தாம்பத்தியத்தில், அதாவது உறவில் ஈடுபட்டு குழந்தை பெற்றால் வளமான ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு கிட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.